இங்கே நான் எழுதியிருக்கிற ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறேன். ட்ரா வி லைன், அதாவது வேர்ட்டிக்கல் லைன் வரைகிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா ஒவ்வொருத்தோடையும் நம்ம ஒரு வேர்ட்டிக்கல் லைன் வரைகிறதுக்கு ஒரே பேராமீட்டரை ரெண்டு தடவை பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணாலே கொடுத்துருக்கிற பொசிஷனில் நமக்கு தேவையான மாதிரி ஒரு லைனை வரைஞ்சிடும். இது நம்ம முன்னாடி பார்த்த கிரிட் மாதிரி ஈக்குவலாக ஸ்பேஸ்டாக இல்லாமல் எனக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு சில பொசிஷன்ஸில் மட்டும் நான் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ 100, 300, 500, 800 வித்தியாசமான வேல்யூஸை பாஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த கோடை நீங்கள் பார்த்த உடனே ஒன்று கண்டுபிடிக்கலாம், தேவையில்லாமல் 4 தடவை வீலைனை மேனுவலாக நம்ம கால் பண்ணியிருக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இங்கே இருக்கிற ப்ராப்ளம் முதல்ல என்னென்னு பார்க்கலாம். நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட் தான் பாஸ் பண்ணுறோம். ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சு ஒரு லைன் தானே வரைய முடியும். ஒருவேளை இங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் அனுப்புறதுக்கு பதிலாக நம்மளால் பல ஆர்கியூமெண்ட் அனுப்ப முடிஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லையா? அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இப்படி மாற்றிட்டு நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகாது. ஏன்னா நம்மளுடைய ட்ரா வி லைன் ஃபங்க்ஷன் ஒரு பேராமீட்டர் தான் வச்சுருக்கு. அதுக்கு நம்ம 3 பாஸ் பண்ண முடியாது இல்லையா? இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே 3 பேராமீட்டர் கூட மாற்றலாம். ஆனால் 3க்கு மேலே நம்ம பாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது திருப்பி திருப்பி நம்ம கோடை மாடிஃபை பண்ணுற மாதிரி வருது இல்லையா? இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு பைத்தானில் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஹெல்ப் பண்ண போகுது. லிஸ்ட் அப்படின்னாலே அந்த பேர் சொல்கிற மாதிரி தாங்க, ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை ஒன்றா பாஸ் பண்ண முடியும். இப்போது இங்கே இருக்கிற இந்த 100, 200, 300 அப்படின்னு 3 தனியாக இருக்கிற வேல்யூஸை ஒரே லிஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா அந்த ஒரு லிஸ்ட் அப்படியே போயிட்டு இந்த எக்ஸுக்கு வேல்யூவாக பாஸ் ஆகிடும். இதை எப்படி லிஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த லிஸ்ட்டோடைய முன்னாடியும் பின்னாடியும் ஸ்குவேர் ப்ராக்கெட்ஸ் இல்லை இண்டெக்ஸ் ப்ராக்கெட்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராக்கெட்ஸை போட்டோம் அப்படின்னா இது 3 சேர்ந்து ஒரு லிஸ்ட்டாக மாறிடும். இப்போ இது 3 சேர்ந்து ஒரே லிஸ்ட் அப்படிங்கிறனால இந்த லிஸ்ட் நம்மளோட எக்ஸ்க்கு போய் அசைன் ஆகும். ஆனால் அப்படி வர்ற அந்த லிஸ்ட் வேரியபிளை நம்ம இந்த மாதிரி சாதாரணமாக ஆக்சஸ் பண்ணக்கூடாது. எக்ஸை ஏன் அப்படியே லைனுக்கு பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இங்கே நம்மளோட எக்ஸ் ஒரு லிஸ்ட்டாக மாறிடுச்சு. ஆனால் லைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஒரு இன்டீஜரை தான் இன்புட்டாக எடுத்துக்கும், அதாவது ஒரு ஹோல் நம்பரை சிங்கிள் வேல்யூவாக எடுத்துக்கும். அப்படிங்கிறனால நம்ம லிஸ்ட்டை அப்படியே பாஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம லிஸ்ட்டை பற்றி கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறனால லிஸ்ட் மேலே நிறைய ஆப்ரேஷன்ஸும் பண்ணி பார்ப்போம். அப்படி பண்ணும்போது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தோடையும் செக் பண்ணுறதுக்கு நிறைய பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் போட வேண்டியது இருக்கும் இல்லையா? அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் பைத்தானோடைய இன்டர்பிரேட்டரில் இருக்கிற ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ண போகிறேன். இதுக்காக நான் என்னோடய ஷெல்லை ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தான் 3 அப்படின்னு REPL ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ப்ராம்ப்டை நம்மளோட இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். இந்த ப்ராம்ப்டோட ஒரு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் குட்டி குட்டி பைத்தான் கோடை பெருசாக இருந்தால் கூட பண்ணலாம், பட் ரொம்ப குட்டி குட்டி பைத்தான் கோடை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஏ அப்படிங்கிற வேரியபிளில் என்ன இருக்குது அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் போட்டு ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த வேரியபிளோட பேரை டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராம்ப்ட் அந்த வேரியபிளோட வேல்யூவை நமக்கு பிரிண்ட் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள், ஏ அப்படிங்கிற வேரியபிளில் நான் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டேன். வெறும்னே ஏ அப்படின்னு டைப் பண்ணாலே அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் என்னால் பார்க்க முடியுது இல்லையா? அதனால் இது நம்ம வேலையை ரொம்ப ஈஸியாக்கிடும். சரி, இந்த லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற தனித்தனி வேல்யூஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கும் நம்ம இதே இண்டெக்ஸ் ப்ராக்கெட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். எந்த லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ண போகிறோமோ அந்த லிஸ்ட்டோட பேரை கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் இதே மாதிரி இண்டெக்ஸ் ப்ராக்கெட்ஸை போட்டுட்டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம ஒரு இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஒரு தெருவில் 3 வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீடெல்லாம் ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ஒரு அட்ரஸ் கொடுக்குறோம், அதே மாதிரி தான் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நிறைய வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா பைத்தான் அந்த வேல்யூஸ் எல்லாத்துக்கும் ஒரு இண்டெக்ஸ் அசைன் பண்ணும். அந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 ஆரம்பிக்கும். இது ஏன் 1 ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த லாங்குவேஜஸும் சரி, ஜென்ரலாக கம்ப்யூட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா 0 பேஸ்டாக ஒர்க் பண்ணுறதுனால இந்த லாங்குவேஜ்லேயும் 0 இண்டிசஸ் ஆரம்பிக்குது. அதனால் இங்கே இருக்கிற 100 இண்டெக்ஸ் 0, அடுத்ததுக்கு 1, 2, 3 அப்படின்னு இண்டெக்ஸ் அசைன் ஆகிட்டே போகும். இப்போ நம்ம முதல் வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால 0 அப்படின்னு டைப் பண்ணனா 0 இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கிது பாருங்கள். இப்படி நம்ம 0, 1, 2 அப்படின்னு 3 பொசிஷனில் இருக்கிற வேரியபிள்ஸோடைய வேல்யூஸையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஒருவேளை அந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த வேலிட் ரேஞ்சுக்குள்ளே அந்த இண்டெக்ஸ் இல்லை அப்படிங்கிறனால பைத்தான் இந்த மாதிரியான ஒரு எரரை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இது மட்டும் இல்லாமல் பைத்தானில் இன்னொரு பவர்ஃபுல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேல்யூஸை நம்ம ரிவர்ஸில் கூட ஆக்சஸ் பண்ணலாம். லிஸ்ட்டில் இருக்கிற கடைசி வேல்யூ வேணும் அப்படின்னா இப்படி A(-1) அப்படின்னு ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதோட லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பின்னாடி இருக்கிற வேல்யூவுக்கு மைனஸ் ஒன் இண்டெக்ஸ், இதுக்கு மைனஸ் டூ, இதுக்கு மைனஸ் த்ரீ அப்படின்னு ரிவர்ஸ்லேயும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் அசைன் ஆயிருக்கும். இப்போது இங்கே இருக்கிற இந்த எரருக்கே நம்ம திரும்ப போகலாமே. இங்கே நம்ம தப்பான ஒரு இண்டெக்ஸ் கொடுத்ததுனால நமக்கு ஒரு எரர் வந்துச்சு இல்லையா. இதே நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமே ஸ்டாப் ஆகிடும். அப்போது நம்ம கொடுக்குற இண்டெக்ஸ் உண்மையாகவே வேலிட் இண்டெக்ஸ் தானா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் இல்லையா. அப்போது நமக்கு நம்மளோட லிஸ்ட்டில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் அதை பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனோட பேர் லென்த் அப்படிங்கிற வார்த்தையோட சுருக்கமான லென். அந்த லென் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நமக்கு எந்த லிஸ்ட்டோட லென்த் வேணுமோ அந்த லிஸ்ட்டோட பேரை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த லிஸ்ட்டோட லென்த்தை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய லிஸ்ட்டில் மூணு வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறனால லென் ஃபங்க்ஷன் ஏவோட லென்த் த்ரீ அப்படின்னு எனக்கு சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் பைத்தானில் ஒரு லிஸ்ட்டை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி கூட நம்மளால் வெளியே எடுக்க முடியும். அதாவது எனக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூஸ் வேணும், இல்லை லாஸ்ட் ரெண்டு வேல்யூஸ் வேணும், இல்லை நடுவில் இருக்கிற ஒரு மூணு வேல்யூ வேணும், அந்த மாதிரி வெவ்வேறு காம்பினேஷனில் நம்மளால் வெட்டி எடுக்க முடியும். அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் ஸ்லைசிங். நிறையா ஸ்லைசிங் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறனால நான் என்னுடைய லிஸ்ட்டை கொஞ்சம் பெருசாக்கிக்கிட்டேன். இப்போது ஸ்லைசிங்க்கும் நம்ம அதே இண்டெக்ஸ் ப்ராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இப்போது நம்மளோட இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ கொடுக்காம ரெண்டு வேல்யூ கொடுக்க போகிறோம். அந்த ரெண்டு வேல்யூஸையும் இந்த மாதிரி கோலன் கொடுத்து பிரிக்கணும். இங்கே நான் என்ன ஸ்லைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டாவது பொசிஷனில் இருந்து நாலாவது பொசிஷனுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்குறேன். இந்த அவுட்புட்டை வச்சு இப்போ நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாமே. இது 0, 1, 2, 3, 4 அப்படிங்கிற பொசிஷன்ஸில் இருக்குது இல்லையா. இங்கே நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 வரைக்கும், அதாவது 0, 1, 2 இந்த பொசிஷனில் ஆரம்பித்து 2, 3, 4 அப்படின்னு கொடுக்கும்போது அந்த எண்டிங் இண்டெக்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் 2, 3 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகிட்டு ஃபோர்த் வேல்யூ பிரிண்ட் ஆகாமல் 300, 400 மட்டும் அவுட்புட் வருது. ஒருவேளை நமக்கு 2லேருந்து கடைசி வரைக்கும் வேணும் அப்படின்னா நம்ம 2:5 அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த கடைசி இண்டெக்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற இந்த இண்டெக்ஸ்லேருந்து கடைசி வரைக்கும் எடுத்துக்கூடு அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற இண்டெக்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு கடைசியில் இருக்கிற இண்டெக்ஸ் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட லிஸ்ட்டோட பிகினிங்லேருந்து இந்த இண்டெக்ஸ்க்குள்ளே இருக்கிற வேல்யூ வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது 0, 1, 2 வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அஃப்கோர்ஸ் நீங்கள் வேணும்னா 0லேருந்து 3 வரைக்கும் வேணும் அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டாகவும் சொல்லலாம். இப்படி ரெண்டு இண்டெக்ஸையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும், அதாவது ஃபுல் லிஸ்ட்டையே கொடு அப்படின்றது தான் அர்த்தம். லிஸ்ட்டை பல விதத்தில் வெட்டுறது எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ லிஸ்ட்டில் எப்படி புதுசாக எதையாவது சேர்க்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி ஒரு லிஸ்ட் என்கிட்ட இருக்கும்போது இந்த லிஸ்ட்டில் நான் புதுசாக எதாவது சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன்னா அதை லிஸ்ட்டோட கடைசியில் ஈஸியாக சேர்க்க முடியும். கடைசியில் சேர்க்கறதுனால இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் அப்பெண்ட். இந்த அப்பெண்ட் ஆப்ரேஷனுக்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பேர் உள்ள ஃபங்க்ஷன் தான். ஆனால் இது ஒரு சாதாரண ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும் இல்லையா. எந்த லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணணும், என்ன வேல்யூ அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இது ஒரு சாதாரண ஃபங்க்ஷன் கிடையாது, இது ஒரு மெத்தட். மெத்தடுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு சிம்பிளாக அதோடைய சின்டாக்ஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். மெத்தடில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கிற வேல்யூ அந்த மெத்தடோட பேருக்கு முன்னாடி ஒரு டாட் வச்சு பிரிக்கப்படும். அதாவது அந்த வேரியபிள் நேம் டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம் வரும். இப்படி கால் பண்ணும்போது இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பெண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இந்த ஏ அப்படிங்கிற வேரியபிள் மேலே கால் பண்ண அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தேவையான ஆர்கியூமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணும்போது இந்த 600 அப்படிங்கிற வேல்யூ நம்மளோட லிஸ்ட்டில் அப்பெண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த லிஸ்ட்லேருந்து ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பாப் அப்படிங்கிற இன்னொரு மெத்தடை கால் பண்ணணும். இந்த பாப் அப்படிங்கிற மெத்தடை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டோட கடைசியில் இருக்கிற வேல்யூவை எடுத்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடும். இப்போ நீங்கள் லிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ண 600 காணாம போயிடுச்சு பாருங்கள். லிஸ்ட்டில் பின்னாடி எப்படி சேர்க்கறது, பின்னாடி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போது ஒருவேளை நமக்கு ஃப்ரண்ட்லேயோ இல்லை நடுவுலேயோ எங்கேயாவது இன்சர்ட் பண்ணணும், டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு அதே பாப் ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஆனால் இந்த பாப் மெத்தடுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணணுமோ அந்த இண்டெக்ஸை ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். இப்போ நான் செகண்ட் இண்டெக்ஸில் வேல்யூவை ரிமூவ் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறனால இது 0, 1, 2 அப்படிங்கிற செகண்ட் பொசிஷனில் இருக்கிற 300 ரிமூவ் பண்ணிடுச்சு. 300 தான் ரிமூவ் பண்ண அப்படிங்கிறத இங்கே பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம லிஸ்ட்டை செக் பண்ணும்போது 300 இல்லை பாருங்கள்.
இப்போ நடுவில் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இன்சர்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணணும். இந்த மெத்தடுக்கு ரெண்டு வேல்யூஸ் பாஸ் பண்ணணும். எந்த இண்டெக்ஸில் இன்சர்ட் பண்ண போகிறோம், என்ன வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இதன் இடத்தையும் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லிஸ்ட்டில் செகண்ட் இண்டெக்ஸில் 300 திருப்பி போய் உள்ளே நுழைஞ்சிச்சு பாருங்க. இதே மாதிரி ஒரு லிஸ்ட்டில் ஒரே நேரத்தில் பல ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு இன்புட்டாக வாங்கிக்கும். நம்ம இந்த மாதிரி 600-700 ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி ஏ அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டில் சேரு, அதாவது ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இருக்கிற லிஸ்ட்டில் நம்ம புதுசாக கொடுத்துருக்கிற இந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அது சேர்த்துடும். அப்பாடா, லிஸ்ட்டை பற்றி நிறையா கற்றுக்கிட்டோம் இல்லையா? இப்போது நம்மளோட ப்ரோக்ராமில் இருக்கிற லிஸ்ட்டை எப்படி நம்மளோட ட்ரா விலைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ஆக்சஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் எடுத்து நம்ம லைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு அனுப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இனிமே நம்ம டிரா விலைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் டிரா வி லைன்ஸ் அப்படின்னு அதை மாற்றிடலாம். ஏன்னா ஒரே நேரத்தில் இது நிறைய லைன்ஸை வரைய போகுது. நம்மளோட ஃபங்க்ஷனோட இன்புட் ஆர்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இல்லையா, அதை தெளிவாக சொல்கிறதுக்கு நம்மளோட ஃபங்க்ஷன் பேராமீட்டர் பேரையும் லிஸ்ட் அப்படின்னு மாற்றிடலாம். ஸோ எக்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத யாராவது பார்த்த உடனே ஓகே இது எக்ஸ் கோஆர்டினேட்டரோட லிஸ்ட் அப்படிங்கிறது கூட படிக்கும் போதே தெரிஞ்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை எங்கே எங்கெல்லாம் யூஸ் பண்ணமோ அதெல்லாம் எக்ஸ் லிஸ்ட் அப்படின்னு மாற்றிடலாம். ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா இது ஒரு லிஸ்ட் வேரியபிள் தான். இந்த லிஸ்ட்டை அப்படியே நம்ம லைனுக்கு அனுப்பக்கூடாது இல்லையா? அந்த லிஸ்ட்லேருந்து ஒவ்வொரு இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவும் எடுக்கிறதுக்கு நம்ம இண்டெக்ஸ் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்தபடியாக இந்த இண்டெக்ஸ் ப்ராக்கெட்ஸ் குள்ள எந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ணணுமோ அதை பாஸ் பண்ணணும். இப்போது நம்ம இந்த இடத்துல 0, 1 அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ்டு இண்டெக்ஸாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உள்ளே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ ஆக்சஸ் பண்ண போகிறோம். அந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் வெவ்வேறு வேல்யூஸாக மாறும் இல்லையா? 0, 1, 2, 3 மாறுறதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் வேணும். வேரியபிள் போட்டாலும் நம்ம அந்த வேல்யூஸை திருப்பி திருப்பி மாற்றுறதுக்கு ரிப்பீட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? போன செக்ஷனில் கற்றுக்கிட்ட வைல் லூப் தான். உடனே நம்ம வைலோட சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி வைலோட லைன்ஸ் எல்லாம் இன்டென்ட் பண்ணிடலாம். இப்போது இங்கே என்ன கண்டிஷன் போடணும்? நம்ம அந்த லிஸ்ட்டோட இண்டெக்ஸ் பிகினிங்லேருந்து லிஸ்ட் இண்டெக்ஸோடைய கடைசி வரைக்கும் போகணும் இல்லையா? அதுக்கு இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது இண்டெக்ஸ் அப்படிங்கிறனால ஐ அப்படிங்கிற வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ எப்போவுமே 0 தானே இருக்கும். ஸோ தைரியமாக நம்ம 0 அசைன் பண்ணிடலாம். 0 ஆரம்பித்து எங்கே வரைக்கும் நம்ம ரன் பண்ணணும்? நம்மளோட லிஸ்ட்டோட லெங்க்த்தை ரீச் பண்ணுற வரைக்கும் ரன் பண்ணணும். 4 வேல்யூஸ் இருக்கிற லிஸ்ட்டில் 0, 1, 2, 3 அப்படின்னு டோட்டல் லெங்க் -1 அப்படிங்கிற வேல்யூ வரைக்கும் ரன் ஆக போகுது. அப்போது நம்மளோட இந்த இண்டெக்ஸ் வேரியபிள் லென்த்தை விட 1 கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறனால லெஸ் தென் போட்டுட்டு லெங்க்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன்? லென் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ லென் ஆஃப் எக்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற காலை நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லென்த்தை கால்குலேட் பண்ணி இங்கே கொண்டு வந்துடும். நம்மளோட இண்டெக்ஸ் வேரியபிள் 0 லெங்க்த்தை ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். அதனால் இந்த லூப் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது எப்போ லிஸ்ட்டோட எண்டுக்கு நம்ம போகிறோமோ அப்போது லூப் டெர்மினேட் ஆகி நம்மளோட ஃபங்க்ஷன் முடிவுக்கு வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐ அப்படிங்கிற இண்டெக்ஸ் வேரியபிளை நம்மளோட லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்மளோட ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறோம், அந்த லிஸ்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு இண்டெக்ஸையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிளில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளோட வேல்யூவை லிஸ்ட்டோட எண்டு வரைக்கும் போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டோம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணமா, இண்டெக்ஸோட வேல்யூவை 0 அடுத்த வேல்யூவுக்கு மூவ் பண்ணவே இல்லை. அதுக்கு நம்ம எப்பவும் பண்ணுற அதே இன்க்ரிமெண்ட் தான். ஒவ்வொரு தடவை நம்மளோட லூப்பை ரன் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்மளோட இண்டெக்ஸ் வேரியபிளை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோதாங்க. இப்போ ஈஸியாக நம்மளுடைய ப்ரோக்ராமில் போயிட்டு எக்ஸ்ட்ரா 2 வேல்யூஸை லிஸ்ட்டில் சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் இந்த புது லிஸ்ட்டை வச்சு நமக்கு லைன்ஸ் வரைஞ்சி கொடுத்துரும்.